வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜோனியாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கடலை பருப்பு வச்சு லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் பூந்தி எதுவும் பொறிக்க தேவையே கிடையாது. பிகினர்ஸ் கூட ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஈஸியான பேக்கரி ஸ்டைல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இனி நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துருவோம். இப்போது நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு விட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது பாத்திரம் சூடாயிடுச்சு. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் பக்கோடா போடுறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக பிச்சு பிச்சு போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. இந்தளவு ஃப்ரை ஆகி கிடச்சிட்டுனா போதும். இனி மாற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பக்கோடா ஷேப்பில் இருக்கும். இதை இப்படியே வேணாலும் சாப்பிடலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவு பொடிச்செடுத்துட்டிங்கன்னா போதும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருவோம். அதில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துடலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இனிப்பு கூடுதலாக வேணும்னு உள்ளவங்க மட்டும் 1 கால் கப் கூட விட்டுட்டிங்கன்னா போதும். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 1 நூல் பதம் நம்ம சூடாக இருக்கக்கூடிய சர்க்கரை பாகுலேருந்து லைட்டாக கையில் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். 1 நூல் பதம் அளவு வரும். அந்தளவு போதும். இனி பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துருவோம். இனி ஃபுட் கலர் சேர்த்துருவோம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எல்லோ கலர் போதும்னா எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக முதல்ல சேர்க்க வேண்டாம். மொத்தமாக சேர்த்த பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இனி முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துருவோம். அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருவோம். நெய் மெல்ட் ஆகட்டும். இனி முந்திரி பழம் சேர்த்துருவோம். கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ லட்டு மாவு ஆற வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துருவோம். நெய்யோடே சேர்த்துருங்க. கூடுதலாக நெய் வேணா கூட நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது சூடு நல்லா ஆறிடுச்சு. இனி லட்டு பதத்துக்கு உருட்டி எடுத்துருவோம்.
இது போல் மீதி இருக்கிறதையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவுலையுமே லட்டை உருட்டி எடுத்துட்டோம். சாஃப்டான ஜூஸியான கடலைப்பருப்பு லட்டு ரெடி ஆயிட்டு, இது பேக்கரி ஸ்டைல்லே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.